Hello everyone, I am Raj. Welcome to my channel. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து பார்த்தோம். அதாவது கிரிஃப்த்தோட எக்ஸ்பிரிமெண்ட், அதுக்கப்புறம் ஹெர்ஷி அண்ட் சேஸோட எக்ஸ்பிரிமெண்ட்டை பற்றி பார்த்தோம். தென் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்ஏவுக்கும் ஆர்என்ஏவுக்கும் என்ன வித்தியாசம், என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை பார்த்தினா கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் தான். ஓகே, ரெண்டுமே வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் தான். ஹையர் ஆர்கானிசத்தில் வந்து டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. அண்ட் லோவர் ஆர்கானிசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. தென் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பியூரின்ஸும் இருக்குது, பிரிமிடினும் இருக்குது. டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ரெண்டுத்துலையுமே. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அந்த சுகருக்கு 5 கார்பன் இருக்குது அப்படின்றத நல்லாவே தெரியும். ஸோ அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏல இருக்கக்கூடியது பென்டோஸ் சுகர் அப்படின்றத நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஸோ இதுவும் வந்து ஒரு ஒற்றுமை. தென் அதுக்கப்புறம் இந்த கரெக்டாக 260 நானோமீட்டர் யூவி லைட்டை வந்து ரெண்டுமே வந்து அப்சார்ப் பண்ணும். தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏலையும் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்குது அண்ட் ஆர்என்ஏலையும் வந்து ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை. டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக யூஸ் ஆகுது. ரெண்டுமே வந்து பாலிமர்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட் தான். இதுலேயும் பியூரின்ஸ் இருக்குது, இதுலேயும் பிரிமிடின்ஸ் இருக்குது. அண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பென்டோஸ் சுகரால் தான் ஆயிருக்கு. ரெண்டுமே 260 நானோமீட்டர்ஸில் யூவி லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். அண்ட் டிஎன்ஏவிலையும் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது, ஆர்என்ஏலையும் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சிமிலாரிட்டிஸ். ஸோ இப்போ வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் பார்க்கலாம். ஸோ முதல்ல அதோடைய ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது வந்து டிஎன்ஏ அப்படின்றது டபுள் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்என்ஏ அப்படின்றது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், டிஎன்ஏ அப்படின்றது 2 நியூக்ளியோடைட் செயினால் ஆகிருக்கும். பட் ஆர்என்ஏ அப்படின்றது சிங்கிள் நியூக்ளியோடைட் செயின். ஸோ ரெண்டுத்துக்கும் அது ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். தென் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய பென்டோஸ் சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ரெண்டுத்துலேயும். ஆனால் இது வந்து டியாக்சிரைபோஸ் சுகர் அண்ட் ஆர்என்ஏல இருக்கிறது ரைபோஸ் சுகர். ஸோ டியாக்சிரைபோஸ் சுகர் அப்படின்றது இந்த செகண்ட் கார்பனில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இருக்காது. ஸோ அதனால் இது வந்து நம்ம டியாக்சிரைபோஸ் சுகர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் OH இருக்குது, இந்த இடத்துலையும் OH இருக்குது. செகண்ட் அண்ட் தேர்ட் கார்பனில் வந்து OH இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நம்ம ரைபோஸ் சுகர் அப்படின்னு சொல்லுவோம். தென் அதுக்கப்புறம் பேசஸ், நைட்ரோஜினஸ் பேசஸ், அதை நம்ம வந்து நியூக்ளியோபேசஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். டிஎன்ஏவில் வந்து பார்த்தீங்கன்னா ATGC இருக்கும் அண்ட் ஆர்என்ஏவில் வந்து தைமினுக்கு பதிலாக யுராசில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். தென் அதை விட்டால் எங்கே இருக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கும். பட் ஆர்என்ஏ வந்து சைட்டோபிளாசம், ரைபோசோம், இந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஆர்என்ஏ வந்து பார்க்கலாம். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் இதோட ஃபங்க்ஷன், டிஎன்ஏவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக நிறைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். தென் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ இந்த மாதிரி 2 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ எப்படி ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுது? இந்த டிஎன்ஏ இருக்கும். ஓகே, இந்த டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ வரும், எம்ஆர்என்ஏ. கரெக்டுங்களா? மெசெஞ்சர் ஆர்என்ஏ வரும். இதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். அண்ட் இந்த எம்ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் வந்து சிந்தசிஸ் பண்ணும். ஸோ டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ வந்தது அப்படின்னா அதுக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். அண்ட் எம்ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் டிரான்ஸ்லேஷன். சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும். பட் ஆர்என்ஏ அப்படின்றது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் கேரி அவுட் பண்ணுறது தான் அதோடைய முக்கியமான வேலை. அண்ட் அப்படி இல்லை ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஆர்என்ஏ இருக்குது அப்படின்னா அது ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்என்ஏ வந்து ஃபஸ்ட்டு டிஎன்ஏவாக மாறும். தென் இந்த டிஎன்ஏ வந்து எம்ஆர்என்ஏ வந்து உருவாக்கும். எம்ஆர்என்ஏ எப்படி? டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமாக. தென் இந்த எம்ஆர்என்ஏ வந்து ப்ரோட்டீனை வந்து சிந்தசிஸ் பண்ணும் வித் ஹெல்ப் ஆஃப் ரைபோசோம். ஸோ இதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்லேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் வரும். இதுக்கு பேர் இந்த ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏ வந்தது அப்படின்னா அதுக்கு வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பேர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து தென் அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும். பட் இந்த இடத்துல டிஎன்ஏல பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ இருக்கும் அண்ட் டைரெக்டாக வந்து எம்ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் வந்து சிந்தசிஸ் ஆகும். இதை தான் நம்ம வந்து சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸை தான் கிரீக் அப்படின்றவர் சென்ட்ரல் டாக்மா ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ ரெண்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தென் அதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டி. அண்ட் டிஎன்ஏ அப்படின்றது மோர் ஸ்டேபிள். ஏன் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரே ஒரு ஓஹெச் குரூப்பு தான் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ வேறு ஏதாவது கூட ரியாக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு ஓஹெச் தான் வந்து ரியாக்ட் ஆகும். பட் இந்த இடத்துல ஆர்என்ஏ அப்படின்றது லெஸ் ஸ்டேபிள். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து மோர் ஓஹெச் குரூப் இருக்கும் கம்பேர்ட் டு டிஎன்ஏ. ஸோ இந்த செகண்ட் கார்பனில் ஒரு ஓஹெச் இருக்கும் அண்ட் தேர்ட் கார்பனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓஹெச் இருக்கும். அதனால் இதோட ஸ்டெபிலிட்டி அப்படின்றது கொஞ்சம் கம்மி, பட் டிஎன்ஏவோட ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் அதிகம். ஏன்னா ஒரே ஒரு ஓஹெச் தான் இருக்குது அண்ட் இந்த இடத்துல ரியாக்டிவ் குரூப்போட எண்ணிக்கை வந்து அதிகம். ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் லெஸ் ஸ்டேபிள். சரிங்களா? ஸோ இதான் வந்து மெயினாக டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். ஸோ இதில் ஏதாவது டவுட்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.